அஸ்லாமு அலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைஸ் அப் பை தௌலத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க. ஆரஞ்சை வச்சு ஒரு புலாவ் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே அவ்வளோ யம்மியாக இருக்கும். நிறைய இன்க்ரீடியன்ஸ்க்கு இதுக்கு கிடையாது. ஸோ கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு இப்படி ஒரு புலாவ் செய்யலாமான்றது நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உண்மையிலே இதோடு வந்து மட்டன் கிரேவி இல்லாட்டி சிக்கன் ரோஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னாக்கோ உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப கனமான கடாய் ஒன்று நான் எடுத்திருக்கேன். அதாவது பாட்டம் வந்து கனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதோடு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதோடு 1 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கல்பாசியும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். இது எல்லாம் எண்ணெயில் ஃப்ரை ஆனதோடு 1/2 மினிட்க்கு அது வந்து ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி ரைஸு. ஓகேங்களா, இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறினா போதும். ஸோ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த அரிசியை இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணி இந்த சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் மெதுவாக சாட்டே பண்ணணும். கொஞ்சம் கூட அரிசி உடையாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதோட இப்போ 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து சாட்டே பண்ணுங்கள். நம்மளுக்கு அரிசி வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதோட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் வந்து ரைஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஏன் எண்ணெயில் மொதல் ஆட் பண்ணக்கூடாது, இப்படி வந்து ரைஸில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து அடி ஒட்டும். அதனால் வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணக்கப்புறம் தான் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ இதோட வந்து முந்திரியும் கிஸ்மிஸும் நெய்யில் வறுத்ததையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது நான் எந்த கப் மெஷர்மெண்ட்டில் அரிசி எடுத்தனோ அதே கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கோங்க. ஸோ ஆரஞ்சு ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோடு வந்து நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸோட அளவு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஆனால் நான் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணாமல் 1 கப் ஆரஞ்சு ஜூஸும் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து 1 கப் ஆரஞ்சு ஜூஸும் 1/2 கப் வந்து தேங்காய் பாலும் ஆட் பண்ணுவாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் தான் வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஃபுட் கலர். இது எதுக்கு நான் வந்து நம்ம ரைஸ் வந்து ஆரஞ்சு ஆட் பண்ணுறதுனால கலர் வந்து ஒரு மீடியம் லைட் எல்லோஷன் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரைஸ் பார்க்க வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷ் கலரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமேனு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணதோட 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ண போகிறேன். பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் குக் ஆகிருக்குண்டு. ஸோ இடையில இந்த மாதிரி லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு திருப்பி 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி பொழு பொழுன்னு. ஸோ எப்பயுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 தான் சரியான அளவு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை எப்பயுமே ஃபாலோ பண்ணிங்கன்னு ரைஸ் வந்து ரொம்ப பொழு பொழுன்னு அழகாக இருக்கும், நல்லாவும் வரும். ஸோ கீழே அடி ஒட்டாது. எப்பயுமே இந்த மாதிரி குக் பண்ணியில் கனமான பாத்திரத்தை வச்சு குக் பண்ணிங்கன்னா அடி ஒட்டாது. ஸோ இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு அரோமா இருக்குதுங்க. ஸோ அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதை குக் பண்ணதும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் குக் பண்ணியிருக்கோம். அதனால் உண்மையிலே டேஸ்ட்டும் யம்மியாக இருக்கும்.
ஸோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. வெங்காயம், தக்காளி அப்படின்னு சொல்லி, கொத்தமல்லி, புதினா அப்படின்றது எதுவுமே கிடையாது. கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான புலாவ். ஸோ இதோட வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் குருமா, சிக்கன் ரோஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா மட்டன் குருமா, மட்டன் கிரேவி, எது வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். உண்மையில் அவ்வளோ யம்மியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பாராட்டுகள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய கமெண்ட்ஸை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ இன்ஷால்லா அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர், அஸ்லாம் அலைக்கம்.